ஹாய், என்ன பாக்குற தாத்தா பாட்டி அம்மா அக்கா தங்கச்சி தம்பி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷேன். இங்க நான் வந்திருக்க காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டு, எல்லாத்துலயும் ஃபாஸ்ட்டு. பைக்ல போய் ஸ்பீடா போறாங்க வராங்க, ஆனா என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் எது ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எல்லாமே ஃபாஸ்டாக முடிஞ்சிச்சுன்னா சில விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. முக்கியமாக உடற்பயிற்சி, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரேஷனில் உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு ஜிம் போகிறாங்க, ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் போகிறாங்க, இல்லை 4 வீக்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் சோம்பேறித்தனம் பட்டு போட்டுருக்குறாங்க. அதனால இல்லை பாதிப்புன்னு நிறையவே நான் கூட அது மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, சொல்லித்தரக்கூடாது, சரி அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்டா இருக்கணுமே அப்படின்னா. சரி ஜிம்முக்கு போனேன், நானும் ஜிம்முக்கு போனேன். அவ்வளோ மாதிரி 2-3 வாட்டி போனேன், 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்தில் ஓடி வந்து வீட்டில் சமைத்தணுமான்ட்டேன். அதுக்கப்புறம் சரி இனிமேல் நம்ம விடக்கூடாது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டம்பிள்ஸ் அதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வீட்டில் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் ஒதுக்க ஆரம்பித்தேன், சில ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ஒதுக்கினேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ ரொம்ப ஃபிட் ஆகிட்டேன். என் பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப மோசமாக போய் ட்ரக்ஸ்லாம் கூட யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்ப்பீங்க அதை. அதனால 8 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப மன உளைச்சல் ஆகி ட்ரக்ஸ் தண்ணி அப்படின்னு பல மோசமான விஷயமா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, சரி இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு, இது தப்பு, நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். இப்போ நான் நான்வெஜ் கூட சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா சரி வேணாம் ஒதுக்கிட்டேன். ஏன்னா இப்போ வெஜிடேரியனில் நிறைய ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ், நிறைய ஹெல்த்தி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும். உங்ககிட்ட நான் எதுக்கு ஷேர் பண்றேன்னா, இதை பாக்குற எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். இப்ப காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, எந்த வழியிலயும் சம்பாதிக்கிறோம். ஆனா பட் ஹெல்த்தியா, ஹெல்த்தி பண்ணுமே, ஹெல்த் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப அதுக்குதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றதுன்னா, சரி எனக்கு இன்னொரு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்ம ஏன் ஒரு ஃபிட்னஸ் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு. சரி சின்ன சின்ன விஷயம் நம்ம கத்துக்கிட்டது, இப்போ உலகத்துல பெரிய விஷயமே நம்ம கத்துக்கிட்டது மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்ன்றது தான். சரி அதனால தான் நான் இப்போ நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா வீட்டில் இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஆஃபீஸ் போகிறாங்க, வராங்க, தூங்குறாங்க, சாப்பிட்றாங்க, இதோ ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகணும், இந்த வருஷம் இப்போ நியூ இயர் கூட வரப்போகுது, எல்லாமே ஒரு ரெசல்யூஷனாக இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு. திருப்பியும் அதே ரொட்டீனாக என்ன, 2 மாதம் போவாங்க, 3 மாதம் போவாங்க, திருப்பியும் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, வீட்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். வீட்டில் ஒரு 1/2 hour, ஒரு காலில் ஒரு 5:30, 6 o'clock வரையும் பண்ணலாம். ஒரு ஈவினிங் ஒரு 7:30 வந்தால் கூட ஒரு 1/2 hour சின்ன சின்ன நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளை ஃபிட்டாக இருக்கலாம். அதுக்கு நான் என்னென்ன சொல்லித்தர போகிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே என்னோட சேனல் நான் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் வீடியோஸ், உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ் கூட எனக்கு கொடுங்க, எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தரீங்க, நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக கொடுக்கணும். உங்களோட கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு உங்களுக்கு நானும் சொல்லித்தருவேன், நானும் கற்றுப்பேன். ஸோ வந்து இது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை, எனக்கும் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். உடல் நலம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். Thank you for watching. Thank you for watching.